அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி வத்பாஹி வஸ்வாஜி அஜ்மாயின். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇத் குல்னா உத்குலு ஹாதிஹில் கரியத ஃபக்குலு மின்ஹா ஹைது ஷைத்தும் ரகதம் வஉத்குலுல் பாப சுஜ்ஜதன் வஉத்குலு ஹித்தத்துன் நஃபிர் லக்கும் ஹதாயாக்கும் வஸநதீதுல் முஹ்ஸினீன். صدق الله العظيم. عن أمنا عائشة صديقة رضي الله تعالى عنها أنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم بسم الله تربة أرضنا بريكة بعضنا ليش في سقيمنا بإذن ربنا أخرجه البخاري. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حلتي أدركني يا شفيع المذنبين. சங்கிக்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சொந்தங்களே, சகோதர பந்தங்களே, அல்லாஹு ஜல்லஷன் தாலா மேலே ஓதிய திருக்குறான் ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். இது சுமார் 3000 வருடங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒய்வு கொள்ளது குலுவாதியில் கருவித்த பொக்குழு மின்ஹா ஹைத்து ஷைத்தும் ரகதன் வது குழு பாப சுஜதன் ஒக்குழு ஹைத்தத்தன் நவபிரலுக்கும் ஹத்தாயாக்கும். பனு இஸ்ரவேலர்களுக்கு நாம் சொன்ன விஷயத்தை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். பனு இஸ்ரவேலர்கள் அது யூதர்களுக்கு நான் என்ன சொன்னேன், ஒய்வு குள்ளது குழு ஆதிகள் கரியத்தை இந்த புனிதமிக்க பைத்துல் முக்கத்தஸில் நீங்கள் நுழையும் போது பொக்குலோமினா ஹைது ஷைத்தும் ரகதன் வதுகுல் பாப சுஜதன் ஒக்குல ஹைத்தத்தன் நவபிரலக்கம். யூதர்களே, புனிதமிக்க பைத்துல் முக்கத்தஸ் எல்லையை கடந்த அந்த ஊருக்குள்ளே நுழைகின்ற அந்த வாசலில் நீங்கள் நுழையும் போது எனக்கு சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள். மேலும் ஹித்தத்துன் ஹித்தத்துன் இறைவா, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் போங்கள். அப்படி செய்தால் நஃபிரலக்கும் ஹத்தாயாக்கும், உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். பழைய காலத்து நிகழ்ச்சியில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஆனால் அந்த யூதர்களோ புனிதமிக்க பைத்துல் முக்கத்தஸ் ஊருக்குள்ளே நுழையும் போது சஜிதா செய்யாமல் திமிர் பிடித்தவர்களாக தங்களுடைய பித்தட்டின் மூலம் தவழ்ந்து தவழ்ந்து உள்ளே நுழைந்தார்கள். இறைவா எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்வதற்கு பதிலாக ஹித்தத்துன் என்ற வார்த்தைக்கு பதிலாக ஹிந்தத்துன் கோதுமை கோதுமை என்று திமிரெடுத்து அவர்கள் வாய் திறந்து சொல்லிக்கொண்டே கிண்டல் பண்ணி கொண்டே போனாங்க. இதனால் அல்லாஹு ஜல்லஷான் தாலா பிற்பாடு அவர்கள் மீது அதாபு இறைக்கினான். அது வேறு விஷயம். நான் இந்த ஆயத்திலிருந்து என்ன தெரிகிறோம் என்றால், இந்த உலகத்தில் புனிதமிக்க நகரங்கள் பரக்கத் நிறைந்த ஊருக்குள்ளே நுழையும் போது அந்த எல்லைகளை கடந்து உள்ளே நுழைகின்ற நேரத்தில் அஸ்தகுல்லாஹல் அதி மின்குள்ளி தம்பின் இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று சொல்லிக்கொண்டே நுழைய வேண்டும் என்பது தெரிகிறது. உதாரணமாக மக்கா, மதீனா, பைத்துல் முக்கத்தஸ், பகதாத், நாகூர் ஷரீப், அஜ்மீர் ஷரீப், பொட்டல் புதூர் போன்ற புனிதமிக்க நகரங்கள், நபிமார்கள் அல்லது இறை நேசர்கள் எந்த ஊரிலே வாழ்கிறார்களோ, இறை நேசர்களுடைய மன்னர்கள் எந்த ஊரில் உள்ளனவோ, அந்த ஊரை கடந்து உள்ளே செல்லும் போது, அந்த ஊருடைய எல்லையை தாண்டி ஊருக்குள்ளே நுழையும் போது இறைவனிடத்தில் நாம் இஸ்திகார் செய்து கொண்டு சென்றால் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான். அந்த ஊரின் பரக்கத்தினால், அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற நபிமார்கள் வலிமார்களுடைய பரக்கத்தினால் என்பது இந்த ஆயத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. யூதர்களை ஏன் பைத்துல் முக்கத்தஸுக்கு உள்ளே நுழையும் போது நீங்கள் எல்லாம் இப்படி சபிதா செய்தவர்களாக, பாவ மன்னிப்பு கேட்டவர்களாக நுழைய வேண்டும் என்று ஏன் அல்லாஹ் சொன்னான் என்றால், பைத்துல் முக்கத்தஸ் என்பது எண்ணத் தொலையாத நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு புனித இடம். அடக்கத்தின் திருவுருவமான அந்த நபிமார்கள் கியாமா நாள் வரை வாழ்கின்ற அந்த ஊர் புனிதமானது, பரக்கத் நிறைந்தது. எனவே அந்த ஊருக்குள்ளே நுழையும் போது இஸ்திகார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஊருடைய வாசலுக்கு, ஊருடைய எல்லைக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு என்றால், அப்போ அப்படிப்பட்ட ஊர்களுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு,
அந்த ஊருக்குள்ளே வாழ்கின்ற நபிமார்கள் அல்லல் வழிவாள்கள் இறை நேசர்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கும் என்பதை நாம் சற்று கற்பனை செய்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் பைத்துல் முகத்தஸை போல் எத்தனையோ புனித இடங்கள் உள்ளன. புனிதமிக்க மக்கத்தின் முக்கல்லமாவை பாருங்கள், அது ஹலீலுர் ரஹ்மான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஊர். புனித காபாவை கட்டினார்கள். அவர்கள் கட்டும்போது அவர்களுக்கு துணை நின்றதே அன்னார் அருந்தவத்து திருமகன் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இஸ்மாயில் நபியுடைய தாயார் ஹஜரத் இனிய மனிதர் ஏந்தல் இப்ராஹிம் நபியுடைய அருமை துணைவியார் அன்னை ஹாஜரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா வாழ்ந்தது மக்காதான். மொத்தத்தில் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அந்த புனித மக்கா பரக்கத்தான ஊர். எனவேதான் அந்த ஊருக்குள்ளே நுழையும் போது நாம் இஹ்ராம் கட்டி மிக்க மரியாதையோடு நுழைகிறோம். மக்காவிற்குள்ளே பிரவேசிக்கும் போது யாரும் இஹ்ராம் கட்டாமல் உள்ளே நுழைய கூடாது. அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா அந்த ஊரை புது புனிதப்படுத்தியிருக்கிறான். அடுத்து மதீனத்துல் முனபராவை பாருங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்துல் முனபராவிற்குள்ளே அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சென்று சேர்வதற்கு முன்னர் அந்த ஊருடைய பெயர் யஸைப். ஆனால் பெருமானார் அவர்கள் போன பிறகுதான் மதீனத்தின் நபி நபியின் பட்டணம் என்றானது. ரசூலுல்லா அந்த ஊருக்குள்ளே செல்வதற்கு முன்னர் யஸ்ரிப் என்றாலே மக்கள் அங்கே குடியிருப்பதற்கு பயப்படுவார்கள். ஏனென்றால் தாவூர் என்ற காலராவுக்கு புகழ்பெற்ற ஊர் அந்த ஊர். அடிக்கடி அந்த ஊருடைய காலரா வரும். ஆனால் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான கால் என்று அந்த ஊரில் பதிந்ததோ அதற்கு பிறகு ஒரு நாளும் அந்த பிளேக் என்ற காலரா நோய் இதுவரை வந்ததில்லை, இனிமேல் கியாம நாள் வரை வரவும் செய்யாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள், தஜ்ஜால் பிளேக் என்ற காலரா இந்த மதீனாவின் உள்ளே நுழையாது என்று சொல்லி காட்டுகிறார்கள். பிளேக் என்ற நோய் நுழையாது என்பது மாத்திரமல்ல, மதீனத்து மண்ணுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு என்றால் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்ற ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஒருமுறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிஸ்மில்லாஹி துருபத்து அரபினா பிரீகத்தி பாபினா லயஷ்பி சகீமனா பிபின் ரப்பினா. இந்த ஊருடைய புனித மண்ணை நல்லோர்கள் நாதாக்களுடைய உமிழ்நீரோடு கலந்து பிஸ்மி சொல்லி நோயாளிகள் சாப்பிட்டால் தீராத நோய்களெல்லாம் தீர்ந்துவிடும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு அந்த மண்ணுக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு ஏன் ஏற்பட்டது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம்தான். இந்த மதீனாவிற்கு ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு பெரிய பெருமை எவ்வளவு பெரிய மகத்துவத்தை செய்தார்கள் என்றால், மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது மதாபுருடைய இமாம், மதாபுருடைய முதல் இமாம் ஹஜ்ரத் அபு ஹனிஃபா ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே வாழும் காலமெல்லாம் அவர்கள் ஒரு நாளும் ஒட்டகத்திலோ அல்லது குதிரையிலோ ஏறி அவர்கள் இவர்ந்து செல்லவே மாட்டார்கள். ஏனென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற கியாம நாள் வரை இருக்கிற இந்த ஊரில் நான் வாகனத்திற்கு மேலே செல்ல மாட்டேன் என்று மரியாதை செலுத்தினார்கள். ஹஜ்ரத் அபு ஹனீஃபத்து கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முதல் மதாபுருடைய இமாம். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவில் வாழும் காலமெல்லாம் மதீனாவின் எல்லைக்குள்ளே இருந்து அவர்கள் மலஜலம் கழிக்கவே மாட்டார்கள். அவங்களுக்கு மலஜலம் கழிக்கிற தேவை ஏற்பட்டால் மதீனாவின் எல்லையை தாண்டி வெளியே போய்தான் அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய கழிவு தேவையை நிறைவு செய்வார்கள். அந்த அளவிற்கு ஹஜ்ரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ரத் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் மதீனாவிற்கு உயர்ந்த மகத்துவத்தை மரியாதையை செலுத்தியிருக்கிறார்கள். அதுபோல உஸ்துவானத்தை அபீ பாபா என்ற ஒரு தூண் இருக்கிறது மஸ்ஜித் நபியில், அது அபு ருபாபா அவருடைய தூண் என்று சொல்வார்கள். ஹஜ்ரத் அபு ருபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபியுடைய தௌபா அந்த தூண் பக்கத்தில் தான் கபூலாக்கப்பட்டது. அதனால இன்றும் கூட நாம் மதீனாவில் பார்க்கிறோம், ஹாஜிகள் எல்லாம் அந்த தூணின் பக்கத்தில் இருந்து அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் உகுத்து தௌபா செய்வார்கள். அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம்? அல்லாஹ் பனு இஸ்ரவர்களுக்கு சொன்னான், இந்த பைத்துல் முகத்தஸ் உள்ளே நீங்கள் நுழையும் போது இஸ்திஃபாரு செய்து கொண்டு செல்லுங்கள் என்றான். அந்த பைத்துல் முகத்தஸுக்கு இருக்க மதிப்பு அதைவிட சிறப்பு மதீனாவிற்கும் உண்டு மக்காவிற்கும் உண்டு.
இது போன்ற ஊழியர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது பாருங்கள். அதற்கு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பைத்துல் முகத்தஸ்ல ரெண்டு ரக்காத்து தொழுதா அதற்கு அல்லாஹு தஆலா 5000 மடங்கு அதிகமான சவாபத்தை தர்றான் மற்ற பள்ளிகளில் தொழுகிறதை விட. இந்த மஸ்ஜிதியாதா என்னுடைய மதீனத்தை இந்த பள்ளியில் தொழுகின்ற ரெண்டு ரக்கா தொழுகைக்கு அல்லாஹு தஆலா 50,000 நன்மையை தருகிறான். மக்கத்துல் முக்கல்லாமாவிலே நீங்கள் தொழுதால் 100,000 நன்மையை அல்லாஹு தஆலா ஒரு தொழுகைக்கு தருகிறான் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இது போன்ற புனிதமான ஊர்களில் வாழ்வதும் அந்த ஊர்களின் எல்லைக்குள்ளே நுழையும் போது இஸ்திஃபார் செய்வதும் சுன்னத்தை இலாகி அல்லாஹு தஆலா நமக்கு காட்டி தருகின்ற சுன்னத்தாகும். ஹஜரத் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஹஜரத் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இருந்த கப்பலை போன்றவர்கள் மற்றும் பைத்துல் முகத்தஸுக்குள்ள ஈதர்களை அல்லாஹு தஆலா நீங்கள் நுழையும் போது தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னானே அந்த வாசலை போன்றவர்கள் நாங்கள், அதாவது நபியுடைய புனித குடும்பத்தார்கள் என்று ஹஜரத் வீர புலி ஹஜரத் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அல்லவா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகல் பைத் புனிதமிக்க அவர்களுடைய குடும்பத்தில் வாழையடி வாழையாக வரக்கூடிய கியாம நாள் வரை வரக்கூடிய அந்த அகல் பைத் என்ற புனித குடும்பத்தார்களுடைய உயிரை அலி ரதியல்லாஹு சொல்றாங்க, நூஹ் நபி காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தை விட்டு தப்புவதற்கு அந்த வெள்ளத்தில் சிக்குண்டு விழாமல் காப்பதற்கு கப்பல் எப்படி பயன்பட்டதோ அதுவே அல்லாஹு தஆலா எங்களை அகல் பைத்தை ஆக்கியிருக்கிறான். இதனுடைய கருத்து என்ன, எங்களுக்கு மரியாதை செலுத்தினால் எங்களுக்கு அவமரியாதை செலுத்தாமல் இருந்தால் அல்லாஹு தஆலாவிடத்தில் நீங்கள் கரை சேர்வீர்கள், ஈமான் உங்கள் உள்ளத்தில் எப்போதும் ஆட்டி படைக்கும் என்ற கருத்தை ஹஜரத் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. சட்ட மேதை நம்முடைய ஷாஃபி மதாபுருடைய இமாம் ஹஜரத் முஹம்மது பின் இத்ரீஸ் ஷாஃபி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எனக்கு ஏழாவது கஷ்டங்கள் நெருக்கடிகள் ஏற்பட்டால் நான் ஹஜரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய புனிதமிக்க மஜார் ஷரீப் கபீர் ஷரீஃபுக்கு சென்று, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கபீர் பகதாதில் இருக்கிறது, அங்கே சென்று அவர்களை தியாரம் செய்துவிட்டு நான் அங்கிருந்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்வேன், என்னுடைய சிக்கலை என்னுடைய நெருக்கடிகளை அல்லாஹு தஆலா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் திருப்பொருட்டால் நீக்கிவிடுவான் என்று ஹஜரத் இமாம் ஷாஃபி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஹஜரத் அபு சயீத் அல் குதுரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, இப்னு அபி சயீத் அந்த கிதாபில் வருது, ஒருமுறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இரவு நேரத்திலே பயணம் செய்தோம். அப்படி பயணம் செய்து போய்கொண்டிருக்கும் போது ஒரு மலைப்பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருந்தோம், ஒரு மலை, அந்த மலைக்கு மேலே உள்ள பாதையில் போயிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஓடி இந்த கனவா இருக்கிறது, இதை இஸ்திஃபார் செய்தால் பாவ மன்னிப்பு தேடினால் இந்த இரவத்தின் பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், தௌபாவை ஏற்றுக்கொள்வான். உதாரணமாக எப்படி பைத்துல் முகத்தஸுக்குள்ளே நீங்கள் நுழையும் போது அந்த எல்லையில் இருந்து என்னிடத்தில் நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள் என்று ஈதர்களுக்கு அல்லாஹ் சொன்னானோ அது போன்ற ஒரு புனித இடம் இது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என ஹஜரத் அபு சயீத் அல் குதுரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. எனவே அன்புள்ள மதிப்பிற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, மேலே சொன்ன ஆயத்து மற்றும் ஹதீத்திலிருந்து நல்லோர்கள் நாதாக்கள் வாழ்கின்ற ஊர் புனிதமானது என்று தெரிகிறது. இப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், யா கௌம் இதுஹுல் அர்தல் முகத்தஸ், புனிதமான இந்த ஊருக்குள்ளே நுழையுங்கள் என்று வேறொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பைத்துல் முகத்தஸை அப்படி சொல்லும் போது அர்தல் முகத்தஸ், புனிதமான பரிசுத்தமான ஊர் பரிசுத்தமான இடம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன், அங்கே நபிமார்கள் வாழ்கிறார்கள் என்பதனால். அதே மாதிரி வலிமார்கள் நபிமார்களுடைய வாரிசியங்கள் உலமா உம்மத்தி காம்பியால் பனி இஸ்ராயில் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவருடைய உம்மத்தை சார்ந்த உலமா பெருமக்கள் பனி இஸ்ரவீலருக்கு அனுப்பப்பட்ட நபியை போன்றவர்கள்,
உலமாக்கள் ஆக சிறந்தவர்கள் அவுலியாக்கள், வலிமார்கள். அந்த வலிமார்கள் நபிமார்களுடைய அந்தஸ்தை பெற்றவர்கள். அந்த வலிமார்கள் வாழ்கின்ற ஊருடைய எல்லையை நாம் கால் வைத்து உள்ளே செல்லும் போது, உதாரணமாக நாகூர், அஜ்மீர் ஷரீப் போன்ற ஊருக்குள்ளே நுழையும் போது இஸ்திகாரு செய்து கொண்டே, யாழ்லா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக என்று இஸ்திகாரு செய்து கொண்டே உள்ளே நுழைந்தால், நாம் தெரிந்தோ தெரியாமலோ சின்ன பெரிய செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பது இது போன்ற ஆயத்திலிருந்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே நமக்கு நெருக்கடிகள் ஏற்படும் போது, இந்திய நாட்டிலே இப்போது என்ஆர்சி, சிஏஏ இது போன்ற சட்டங்களை மனிதன் கண்மூடி போவதற்குள் மண்மூடி போக வேண்டுமா? இறை நேசர்களுடைய தர்பாரில் சென்று துவா செய்ய வேண்டும். உலகத்தையே இப்போது உருக்கி குலுக்கி இருக்கின்ற அமெரிக்கா போன்ற வல்லரசுகளை எல்லாம் ஆட்டி வைக்கின்ற கொரோனா, அது இந்த உலகத்தை விட்டு விரட்ட வேண்டுமா? நபிமார்கள் வலிமார்களுடைய தர்பாரில் சென்று கண்ணீர் விட்டு கதறி அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் இது போன்ற நெருக்கடிகளை அல்லாஹு தஆலா தூக்கி வீசி விடுவான். ஆக நல்லோர்கள் வாழ்ந்த ஊரின் பழக்கத்தினாலும், அந்த நல்லோர்கள் நாதாக்களுடைய திருப்பொருட்டினாலும், நபிமார்கள் வலிமார்களுடைய கிருபையினாலும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் நீக்கி வைப்பானாக. மனிதனை கொல்லுகின்ற பரவும் நோய்களை விட்டு மனிதர்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா காப்பானாக. இன்னவர நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி வைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.